ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் குட்னஸ். இன்னைக்கு சங்கரன் மீன் வச்சு சென்னை ஸ்டைலில் மீன் குழம்பு சூப்பராக எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. புளி நல்லா ஊறினதும் கரைச்சி அந்த புளிச்சாறை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். புளி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, இது ரெண்டையும் மிக்சியில ஃபர்ஸ்ட் பொடி பண்ணி எடுத்துடலாம். அதே மிக்சி ஜார்ல ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம பேஸ்டா அரைச்சி எடுக்க போறோம். இப்போ இந்த புளி கரைச்ச சார்ல நீங்க காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் வீட்டுல அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க. இதுல இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி, மிளகு, இஞ்சி அந்த பேஸ்டையும் இதுல ஆட் பண்ணி நல்லா கரைச்சுக்கலாம். இப்பவே நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது உப்பு காரம் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் மீன் குழம்பு மண்சட்டியில தான் வைக்க போறேன். மண்சட்டியில வைக்கிற மீன் குழம்பு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப இந்த மண்சட்டியில தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் செய்ய போறேன். எண்ணெய் சூடானதும் முதல்ல கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க, அது இன்னும் கூட டேஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு 10 பல் பூண்டு வந்து உரிச்சு நான் முழுசா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க தட்டி சேர்க்கலாம், தட்டி சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். 2 பச்சை மிளகாய் நீட்டா நறுக்கி சேர்த்திருக்கேன். இந்த பச்சை மிளகாயோட ஸ்மெல் வந்து நமக்கு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதும் அந்த தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்குறதுக்கு நீங்க கொஞ்சமா உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமா தக்காளி வதங்கிடும். கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த மிக்ஸ் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணிய நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் இதுவும் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நான் செய்ய போற மீன் குழம்புல நான் மாங்காய் சேர்த்து செய்ய போறேன். மாங்காய் சேர்த்து செய்யற மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பவுமே மாங்காய் மீன் ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்க, அப்பதான் நல்லா வெந்துடும். எப்பவுமே மீன் குழம்புக்கு வந்து நீங்க சின்ன மீன், முழு மீன் வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். துண்டு மீனோட சின்ன மீன் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் சங்கரா மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல மீன் எடுத்து நான் 1 மணி நேரம் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் போட்டதும் நீங்க ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா மீன் வந்து சீக்கிரமா கூட ஆரம்பிச்சிருங்க.
மீன் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. மீன் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மேலே வந்து நான் மல்லித்தூளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். மண்சட்டியில் செய்கிறதுனால நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஹீட் வந்து அந்த மண்பானையில் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால நீங்கள் 5 நிமிஷம் முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க மீன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கணும். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.